வணக்கம் மக்களே, இனிமேல் ரேஷன் கடைகளில் வரப்போகும் புதிய மாற்றம், மத்திய அரசு வெளியிட்ட அதிரடியான அறிவிப்பு, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசனுடைய உண்மையான அறிவிப்பு உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பூராமே இலவசமாக அரிசியும் மலிவு விலையில் மளிகைப் பொருட்களும் அதோடு நிவாரணப் பொருட்களும் வாங்கக்கூடிய ஒரே நம்ம ரேஷன் கார்டு மட்டும்தான், ரேஷன் கடை மட்டும்தான். அப்படிப்பட்ட ரேஷன் கடையில் இந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு அடையாள ஆவணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா தமிழகம் மட்டும் இல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே உணவுப் பொருட்களையும் சரி மத்திய மாநில சலுகைகளையும் வாங்க முடியாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட இந்த ரேஷன் கடைகளில் தான் மத்திய மாநில அரசுகள் புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதற்காண்டி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்கள் பசியாடுறாங்க, அதை உணவுப் பொருட்களை திருடி திரையினர்கள் அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் ரேஷன் கடைகளில் புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிலோனா ஒரு கிலோ பாக்கெட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஜீனி ஆகட்டும் அதே போல் பருப்பாகட்டும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பாக்கெட்டில் கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்போ ரேஷன் கடை ஊழியர்கள் திருடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு கிலோ அப்படின்னா ஒரு கிலோ கரெக்டாக இருக்கிற மாதிரி அங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தகவலும் வெளிவந்துகிட்டு. இந்த சூழலில் தற்போது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்யக்கூடிய முடிவை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதற்குரிய சோதனை ஓட்டமும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. நண்பா, ரேஷன் கடைகள் குறித்து மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. அதாவது அரசு ரேஷன் கடைகள் மூலம் தரமான அத்தியாவசிய பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்யலாமா என்பது தொடர்பாக மத்திய அரசு ஆய்வு நடத்தியது. ரேஷன் கடைகளில் வலை அமைப்பை பயன்படுத்தி ஆன்லைன் ஆண்டுகள் மூலம் நுகர்வோர் பொருட்களை வழங்குவதை பரிசோதிச்சுட்டு வர்றாங்க. இமாச்சல பிரதேசின் சில மாவட்டங்களில் முதல்கட்டமாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் அதன் வரவேற்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த சோதனை வெற்றியும் பெற்றுச்சு அப்படின்னு படிப்படியாக நாடு முழுவதுமே திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா கோதுமை வைக்கிறாங்க, அரிசி, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் இந்த மீட்டுகள் பூரா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பூராமே ஆன்லைன்லேயே வாங்கக்கூடிய வசதியும் தற்போது மத்திய அரசு சோதனை ஓட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. நண்பா, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார்கள் அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.